யாருங்க ஹலோ ஹலோ நான் சந்திரன் பேசுறங்க என்னோட கல்யாண ப்ரோபோசல் பத்தி என்ன முடிவு எடுத்தீங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆனதோ விவாகரத்து ஆனதோ எதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் உங்களை புதுசா பார்க்கறங்க நீங்க எனக்கு ஜஸ்ட் பானு அவ்வளவுதான் உங்க போட்டோ உங்க பிரதர் காட்னானக்கே உங்களை ரொம்ப பிடிச்சது சார் நான் உங்க விஷயம் பூரா கேள்விப்பட்டதும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுச்சு டீசன்டா ப்ரோபோஸ் பண்ண அத மறக்கிறது உங்க உரிமை அத நான் மதிக்கறேன் உங்களுக்கு நான் வேணானா எனக்கு நீங்க வேணாங்க நான் பரதாபத்துல உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணதா நீங்க நினைச்சா அது உங்க கற்பனை உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு இல்ல ब्लड கேன்சர் இருக்கு அப்ப உங்களை ப்ரோபோஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்க சான்ஸே இல்ல உங்க காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நோ சொல்லிடாதீங்க ஐ டோன்ட் மீன் டு ஆஃபெண்ட் யூ பட் எனக்கு இது முதல் கல்யாணம் நீங்க ஒரு சோ கால் செகண்ட் ஹேண்ட் அதனால ஒரு மனைவியை இழந்தவரோ விவாகரத்தானவரோ ஹேண்டிகேப் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க உங்க பேச்சு ரட்டஜட பின்னி பஃப்கை ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இந்த பீரியட் ஃபிலிம்ஸ்ல வர பெண்கள் பேசுற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இவ்வளவு கர்நாடகமா இருக்காதீங்க நான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன் இல்லனா எப்போ போனை கட் பண்ணிருப்பீங்க முக்கியமா ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும் ஹலோ இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் ஹலோ நந்தா ரவி நம்ம ஃப்ளாட்டுக்கு எடுத்த பில்டிங்க்கு என் கூட வர முடியுமா அங்க என்ன இருக்கு அங்க டேபிள் இருக்கு சேர்ஸ் இருக்கு கப் இருக்கு சாசஸ் இருக்கு காபி ஷாப் சாரி என்னால வர முடியாது ஒரு நிமிஷம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அதுக்கு உங்களை ட்ரீட் பண்ணலாம் நினைச்சேன் என் கூட ஒரு கப் காபி சாப்பிட மாட்டீங்களா மறக்க முடியாத மாதிரி அழகா கேக்குறீங்க ஃபுல் சேர் உங்களுக்கு தாங்க நல்லா உட்காருங்க கேப்பச்சினோ ஓகே இல்ல எனக்கு எனி மில்க் ஷேக் வித் ஸ்ட்ரா ஓ வேற ஏ ஸ்ட்ரா கேக்குறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு கை நடுக்கம் தானே உங்க அண்ணன் சொன்னான் நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க ரெண்டு கையும் டேபிள்ல வைங்க கம் ஆன் உங்களுக்கு இரண்டாவது கை இருக்குல்ல எல்போவ ஸ்ட்ராங்கா டேபிள்ல அழுத்துங்க குட் இப்ப ஒரு கையால காபி கப்ப புடிங்க இந்த கையை ஸ்ட்ராங்கா அழுத்துங்க அந்த கையில நடுக்கம் குறையும் இப்ப அந்த கையை மெதுவா எடுத்து காபி குடிங்க குட் வெரி குட் நடுக்கம் கம்மியா இருக்கு பாத்தீங்களா வீட்ல போய் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க தண்ணி குடிக்கும் போது கூட இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களது டேக் இட் ஒன்னு வாங்கினா ஒண்ணு கொடுக்கணுங்க உங்க ஹேண்ட் பேக்ல ஏதாவது ஒரு ஓட்ட பேனாவது இருக்குமே அது என்கிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிமாற்றங்கள் தான் பெரிய நட்புக்கு உத்தரவாதம்னு படிச்சிருக்கேன் உங்ககிட்ட தான் பேனா ஆண்களோட ஷர்ட்டே மாத்திப்பேன் என் ரூம்மேட் உங்க அண்ணனை கேட்டு பாருங்க எக்ஸ்சேஞ்சில் எப்பவுமே நான் தான் லூசர் ஏன்னா எனதெல்லாம் காஸ்ட்லி பிராண்டட் ஷர்ட்ஸ் பெண்களோட நான் ஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆனா இப்ப சிரிச்சிங்களா இல்ல என்ன பண்றாங்க எந்த பொண்ணுங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க அதுக்கு தானே என்ன ட்ரீட் கூப்பிட்டீங்க ஓ அது அது போயிங்க உங்களை காபி சாப்பிட வர வைக்க சொன்ன போய் ஆனா ஃபுல் போய் இல்ல பாதி போய் அது என்ன பாதி போய் பொண்ணு பார்த்தாச்சு ஆனா கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆகல பேச்சு வார்த்தை நடந்துட்டு இருக்கு உங்க முகத்தை பார்த்தா போய் சொல்வீங்கன்னு நினைக்கவே இல்ல பாதி போய் கூட டேடே ரிங் போடுறா எனக்கு காது இல்லையா ஹலோ ஹலோ யாரு சந்திரன் பேசுறங்க என்ன ஒரு தடவை நேர்ல பார்த்தா போதும் இந்த மேல இருக்கிற கோபம் போய்டும் நான் கொஞ்சம் அழகா இருப்பேங்க இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் இன்னைக்கே பார்க்கலாமா ஈவினிங் 4 o'clock உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பரிஸ்டாவில காபி சாப்பிடலாம் உங்ககிட்ட பேசுறதே பிடிக்கல இதுல காபி சாப்பிட வரணும் சான்ஸே இல்ல ப்ளீஸ் வாங்க a lot can happen over a cup of coffee you know காபி சாப்பிடுறதுக்கு நடுவுல எவ்வளவு நடக்கலாம் நிச்சயமா கல்யாணம் நடக்காது பை தி வே எனக்கு உங்கள மட்டும் இல்ல காபியும் பிடிக்காது எனக்கு எல்லாம் தெரியும்ங்க ஏன் கூட காபி சாப்பிட மாட்டேங்கறீங்க நேத்து அந்த தடிய ரவி கூட மட்டும் காபி சாப்பிட்டீங்க நான் எல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்திருந்தேன் ரெஸ்டாரண்ட்ல யாருமே கவனிக்கல அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான்
ரவிக்கு நியாயம் சந்திரனுக்கு நியாயமா? இது ரொம்ப அநியாயங்க. என்னது? சின்ன பரிமாற்றங்கள் தான் பெரிய நட்புக்கு உத்தரவாதமா? ரவி அவ மூஞ்சிய பாத்தீங்களா? வில்லன் மாதிரி இருக்கு. ரொம்ப கெட்ட பையன். அவன் கொடுத்த 10 ரூபாய் ஓட்ட பேனாவை வாங்கிட்டீங்க. நம்ம வைர மோதிரமே மாத்திக்க ரெடியா இருக்கு. சரிங்க. நான் உண்மையா சொல்றேன். எனக்கு காபி சாப்பிட பிடிக்கும். ஆனா உங்களோட சாப்பிட பிடிக்காது. டைஃபாய்ட், காலரா, சிக்கன் பாக்ஸ், மலேரியா. கடவுளே கடவுளே. என் கூட காபி சாப்பிட வர அந்த பொண்ணுக்கு இதுல எது வந்தாலும் ஓகே. அதே அந்த ஸ்பீக்கர் போன்லயே சொல்றேன்.